நகைய அடகு வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. கோவை குண்டுவெடிப்பு பொறுத்த மட்டும் அது வந்து அந்த சம்பவம் நடந்து 24 மணி நேரத்துக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சம்பந்தமான 5 நபர்களை அவங்க கைது செஞ்சாங்க. நேற்று கூட அந்த இறந்தவருடைய உறவினர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அப்சல் கானன் நினைக்கிறவர் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குண்டான விசாரணை நடந்துட்டு இருந்திருக்கு. இதில் வந்து இது ஒரு அரசியலாக்குறது, இதில் வந்து காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை சரியான முறையில் இதை கையாளலை அப்படிங்கிறது பாஜக தலைமையுடைய கருத்தை வந்து நான் கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து முறையான விசாரணை நடந்திருக்கு. முதலமைச்சர் இது அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து தொடர்ந்து அதுக்குண்டான என்ன நடந்துட்டு இருக்குங்கிற காவல்துறை உயர் அதிகாரிகள் கேட்டு அவருக்குண்டான அறிக்கையில் சமர்ப்பிச்சிருக்கிறாரு. இப்போ அந்த சம்பவத்துக்கு காரணமானவர்கள் வெளிமாநிலத்தை சேர்ந்தவர்கள் இல்லை வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக கூட இருக்குங்கிற காரணத்தினால நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு அதை ரெஃபர் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கு இன்னைக்கு நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அதை வந்து இப்போ இன்னைக்கு அந்த விசாரணையை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க.